உயர்தர பரீட்சை பிற்போடப்படுமா வெளியான தகவல். இலங்கையில் தங்கத்திற்கு இணையாக மாறும் வாகனங்கள் சர்வதேச ஊடகம் தகவல். இலங்கையர்களே அவதானம், ஒமிக்ரானின் பரவல் 95% எட்டியது. இலங்கையில் அதிகரிக்கும் கொரோனா உயிரிழப்புகள். நாட்டில் இவ்வருடம் இறுதியில் ஆட்சி மாற்றம். கர்தினாலை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை. 3வது தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இரண்டாயிரத்தி 2021 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் அது தொடர்பாக நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2021 காப்பகத்த உயர்தர பரீட்சையை பிற்போடுமாறு கோரியே குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பரீட்சையை 20 வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் கோரப்பட்டுள்ளது. 2021 உயர்தர பரீட்சை 2022 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் இதற்கு முன்னர் 2 முறை கோவிட் வைரஸ் தொற்று காரணமாகவும் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயன்படுத்தப்படும் வாகனத்தை தற்போது தங்கத்தை ஒத்ததாக பார்க்கப்படுவதாக சர்வதேச செய்தி நிறுவனம் ஆன AFP நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் கார்களின் விலைகள் வீடுகளின் விலைகளை விட அதிகமாக உயர்வடைந்துள்ளது. 22 மில்லியன் மக்கள் வசிக்கும் தீவு திவால் நிலையின் விளிம்பில் உள்ளது. பணவீக்கம் அதிகமாக உள்ளது. உணவு, மருந்து மற்றும் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான டொலர்களை சேமிக்க அரசாங்கம் அத்தியாவசியமற்ற இறக்குமதிகளை தடை செய்துள்ளது. கடந்த 2 வருடங்களாக இலங்கை மோட்டார் சந்தையில் புதிய வாகனங்கள் இல்லை. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியிடும் புதிய வாகனங்கள் இலங்கை வீதிகளில் இருந்து விலகியுள்ளது. இலங்கையில் தற்போது பதிவாகியுள்ள COVID-19 நோயாளர்களில் 95% ஒமிக்ரான் வைரஸ் தொற்றினால் பீடிக்கப்பட்டுள்ளதை ஆய்வக அறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை 100% அதிகரிக்கும் என எச்சரித்துள்ள அச்சங்கத்தின் தலைவர் உபுல்ரோகன், அதனை நாட்டின் சுகாதார கட்டமைப்பினால் நிர்வகிக்க முடியாமல் போகும் ஆபத்து உள்ளதாகவும் கூறியுள்ளார். எனினும் இதனை நிராகரித்துள்ள சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புக்வெல்ல, எந்தவொரு புதிய விகாரம் அடைந்த வைரஸும் நாட்டிற்குள் பிரவேசிக்குமா என் அதனை கட்டுப்படுத்தும் திறன் சுகாதார கட்டமைப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் தொற்றுக்குள்ளாகியவர்கள் 3 கட்ட கொரோனா தடுப்பூசி மருந்தையும் பெற்றிருந்தால் கடுமையான பிரச்சினைகள் மற்றும் மரணங்களை தடுக்க முடியும் என ஆய்வுகள் கூறுவதாகவும் சங்கத்தின் தலைவர் உபல்ரோகனர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி மேலும் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த அனைவரும் நேற்று தினம் உயிரிழந்தவர்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றுக்குள்ளாகிய உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15,386 அதிகரித்துள்ளது. அதன்படி நேற்று தினம் உயிரிழந்தவர்களில் 30 வயதிற்கு கீழ் 1 ஆணும், 30 முதல் 59 வயதிற்கு இடைப்பட்ட 6 பேரும் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட 10 பேரும் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் இவருட இறுதிக்குள் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருப்பதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆறுடம் வெளியிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற இருக்கும் விடயம் குறித்து ஆறுடம் வெளியிட்டார். அதன்படி ஆகஸ்ட் மாதம் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் 50 பேர் எதிர்க்கட்சியில் அமர்வர் எனவும், அதன் பின்னர் பெரும்பான்மை விருப்பத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் என்று மரிக்கார் கூறியுள்ளார். பர்தினால் மெல்கம் ரஞ்சித்தை சிறையில் அடைப்பதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை பொரளையில் உள்ள தேவாலயத்தில் வெடிகுண்டு வைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வைத்தியரின் மகன் ஓஷலஹேர தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் கத்தோலிக்கர்களை சிக்க வைத்து கர்தினாலை சிறையில் அடைக்கும் திட்டம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொரளி தேவாலயத்தின் மீதான குண்டுவெடிப்பு வரும் நாடகம் என்றும், தனது தந்தைக்கு மரணோய் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இணையம் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
கோவிட் தொற்றுக்கு எதிராக மூன்றாம் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாத நபர்களுக்கு அபராதம் விதிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தி வருகின்றது. இது தொடர்பில் சுகாதார அமைச்சின் சட்டப்பிரிவு ஆராய்ந்து வருவதாக வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை நிலையாக பேணுவதற்கு பூரண தடுப்பூசி செலுத்துகை இன்றியமையாத காரணியாக அமைந்துள்ளது. நாட்டில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகின்றது. எனினும் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதில் மக்கள் ஆர்வமின்றி காணப்படுகின்றனர். பூஸ்டர் தடுப்பூசியை பெறாதவர்களுக்கு உலகெங்கிலும் உள்ள பிற நாடுகளில் அபராதம் விதிக்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக இத்தாலியில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியை பெறாவிட்டால் 100 யூரோ அபராதம் விதிக்கப்படுகின்றது. உயர்தர பரீட்சை பிற்போடப்படுமா? வெளியான தகவல். இலங்கையில் தங்கத்திற்கு இணையாக மாறும் வாகனங்கள், சர்வதேச ஊடகம் தகவல். இலங்கையர்களே அவதானம், ஒமிக்ரானின் பரவல் 95% எட்டியது. இலங்கையில் அதிகரிக்கும் கொரோனா உயிரிழப்புகள். நாட்டில் இவ்வருடம் இறுதியில் ஆட்சி மாற்றம். கர்தினாலை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை. 3வது தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.